हलो चिल्ड्रन इनकी चैप्टर टू परसेंटेज एंड सिंपल इंटरेस्टोड इंट्रोडक्शन पाक परो परसेंट इज डिराइव्ड फ्रॉम द लैटिन वर्ड पर सेंटम मीनिंग पर हंड्रेड अदावदु परसेंट अब्डिनाले इंद वर्ड वंदु नमक्कु लैटिन वर्ड लेरुंदु कडच्चिरुक्कु अदावदु अदोड मीनिंग वंदु पर सेंटम नु अर्थम अदावदु पर सेंटम इंद सेंट अब्डिना सेंटम अब्डिन अर्थम सेंटम अब्डिनाले हंड्रेड नु अर्थम इप्प नम्म वंदु हंड्रेड अवट आफ हंड्रेड वांगिट्टोम अब्डिना सेंटम एडुत्तुट्टांगा अप्पडिनु सोल्वांगा इल्लैया सो पर सेंटम अब आउट ऑफ हंड्रेड अब अर्थम हंड्रेड के बाय हंड्रेड अब अर्थम सो मीनिंग पर हंड्रेड बाय हंड्रेड अब अर्थम सेंटम अब हंड्रेड अब अर्थम पर सेंटम अब आउट ऑफ हंड्रेड अब अर्थम पर्सेंट इज डिनोटेड बाय द सिंबल अदावदु इंद सिंबल ला दा पर्सेंट वंदु नम्म डिनोट पण्रोम एप्डीना और क्रॉस लाइन पोट्टुट्टु रेंडु डॉट मेलेयुम कीलेयुम और डॉट वेक्किरदु दा पर्सेंटेज ओड सिंबल ओके இந்த परसेंटेज வந்து நம்ம டே டு டே லைஃப்ல என்ன மாதிரி இடங்கள்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிን பாத்தீங்கன்னா ஒரு Dress எடுக்க போனா கூட பாத்தீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் தரோம் 10% டிஸ்கவுண்ட் தரோம் அப்படிን சொல்வாங்க ஒரு ஃபிரிட்ஜ் ஏசி ஏர் கூலர் எது வாங்குனாலுமே டிஸ்கவுண்ட் இவ்ளோ டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி சொல்வாங்க இல்லையா சோ அவ்ளோ परसेंटेज அப்படி தான் சொல்வாங்க அதே போல பேங்க்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரஸ்ட் வட்டி வாங்குறது கொடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வரும்போது परसेंटेजல தான் நமக்கு அமௌண்ட் சொல்வாங்க நாங்க இவ்வளவு परसेंटेज கலெக்ட் பண்றோம் அப்படினு சொல்வாங்க அதே போல பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கிறது கூட परसेंटेजல தான் சொல்வாங்க இப்போ வந்து 80 அவுட் ஆஃப் 100 வாங்கிருக்கீங்க அப்படினா 80% அப்படினு சொல்வாங்க சோ மார்க்ஸ் சோ எந்த மாதிரி இடங்கள்ல நிறைய இடங்கள்ல வந்து நம்ம இந்த परसेंटेज வந்து நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கும் சோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர் இதுல வந்து பேசிக்கா நம்ம என்னெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பாருங்க இப்போ இதுல வந்து டெசிமல் ஃபிராக்ஷன் परसेंटेज இது மூணுக்குமே வந்து ஒன்னோட ஒன்னு ரிலேட்டிவா தான் இருக்கும் இப்போ இதுல வந்து நம்ம போன சாப்டர்லயே பாத்தீங்கன்னா டெசிமல் ஃபிராக்ஷன் இத பத்தி ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா டெசிமலை எப்படி ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்றது ஃபிராக்ஷன் எப்படி டெசிமலா கன்வெர்ட் பண்றது இது எல்லாமே ஓரளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த சாப்டர்ல நமக்கு வந்து புதுசா இன்ட்ரோ듀ஸ் ஆயிருக்குது வந்து परसेंटेज இல்லையா சோ இதுல நமக்கு பேசிக்கா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த டெசிமல எப்படி परसेंटेजா கன்வெர்ட் பண்றது இந்த परसेंटेज எப்படி டெசிமலா கன்வெர்ட் பண்றது அதே போல ஃபிராக்ஷனை எப்படி परसेंटेजா கன்வெர்ட் பண்றது परसेंटेज எப்படி ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்றது சோ இந்த நாலு விஷயத்தையும் நமக்கு வந்து கொஞ்சம் பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதனால ட்ரை தீஸ் அப்படிங்கறத வந்து உங்களோட புக்ல கொடுத்திருக்காங்க அது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிட்டே இருக்கும் சோ அத சால்வ் பண்ணிரலாம் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 28 ல இருக்கிற ட்ரை தீஸ் பார்க்கலாம் ஃபைண்ட் தி परसेंटेज ஆஃப் children whose scores fall in different categories given in table below சோ அதாவது பாத்தீங்கன்னா எவ்ளோ childrens வந்து வாங்கி இருக்காங்க இந்த அளவுக்கு परसेंटेज மார்க்ஸ் வந்து எவ்ளோ பேர் வாங்கி இருக்காங்க அப்படிን கேக்குறாங்க இது வந்து எப்படினா below 60 க்கு இத்தனை பேர் வாங்கிருக்காங்க 60 to 80 மார்க்ஸ் இருக்கிற மாதிரி 23 ஸ்டூடண்ட்ஸ் வாங்கிருக்காங்க 81 to 90 இருக்கிற மாதிரி மார்க்ஸ் வந்து 42 children வாங்கிருக்காங்க 91 to 99 இருக்கிற மாதிரி மார்க் வர மாதிரி 9 ஸ்டூடண்ட்ஸ் வாங்கிருக்காங்க சென்டம் எடுத்தவங்க ஒரே ஒருத்தவங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து 100 னு கொடுத்திருக்காங்க இப்போ நமக்கு வந்து எப்படினா இந்த ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளவு பேர் வாங்கிருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம ஃபிராக்ஷனாவும் परसेंटेजாவும் எழுத போறோம் இப்போ இது எப்படினா டோட்டலா 100 இருக்கு இல்லையா சோ இத எப்படி ஃபிராக்ஷன்ல எழுதணும் அப்படினா இப்போ இந்த 25 ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கறத ஃபிராக்ஷன்ல எழுதுறது அப்படினா 25/100 அப்படி அர்த்தம் இதுதான் ஃபிராக்ஷன் परसेंटेज அப்படினு சொல்லும்போது அவுட் ஆஃப் 100 க்கு 25 ஸ்டூடண்ட்ஸ் வாங்குறாங்க அப்படினா அப்படியே வந்து 25% அப்படி எழுதலாம் பை 100 னு இருக்குனா அந்த மேல இருக்க நம்பர் எழுதி அப்படியே परसेंटेज னு போடலாம் இப்போ இதுவும் அதே போல தான் 23 ஸ்டூடண்ட்ஸ் 100 ஸ்டூடண்ட்ஸ்ல 23 ஸ்டூடண்ட்ஸ் வந்து 60 to 80 marks வாங்கிருக்காங்க அப்படினா இப்போ இத எப்படி ஃபிராக்ஷன்ல எழுதணும் அப்படினா 23/100 அப்படின அர்த்தம் இப்போ இத எப்படி परसेंटेजா எழுதுறது அப்படினா 23% அப்படினா என்ன அர்த்தம்னா 23% ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் காட் 60 to 80 marks அப்படின அர்த்தம் அடுத்து இப்போ 42 ஸ்டூடண்ட்ஸ் வாங்கிருக்காங்க அப்படினா 4200 க்கு 42 ஸ்டூடண்ட்ஸ் 81 to 90 ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின அர்த்தம் சோ 42/100 அப்படின அர்த்தம் இப்போ இத परसेंटेजல எழுதணும்னா 42% மேல இருக்க நம்பரை மட்டும் கீழ 100 இருக்கு அப்படினாலே நம்ம மேல இருக்க நம்பரை மட்டும் எழுதி परसेंटेज னு சொல்லிரலாம் இப்போ இது அப்படினா 9 out of 100 9 ஸ்டூடண்ட்ஸ் ஹஸ் காட் 91 to 99 91ல இருந்து 99 குள்ள மார்க் வாங்குனவங்க 9 பேர் இல்லையா 100 டோட்டலா 100 ஸ்டூடண்ட்ஸ்ல 9 ஸ்டூடண்ட்ஸ் அந்த மாதிரி வாங்கி இருக்காங்க அப்படினா
இது எப்படி fraction எழுதலானா 9 by 100 fraction எழுதும்போது எப்பவுமே total வந்து கீழ இருக்கணும் அது எதை பத்தி நம்ம சொல்லிருக்கோமோ அதுதான் வந்து மேல நியூமரேட்டர்ல இருக்கும் இல்லையா அப்ப total வந்து கீழ 100 இருக்கு அப்படினா நம்ம இத எப்படி percentageல எழுதலானா 9% சென்டம் வந்து எத்தனை பேர் எடுத்துருக்காங்கன்னா 1 ஒரே ஒரு ஸ்டூடண்ட் தான் வாங்கிருக்காங்க 100ல ஒரு ஸ்டூடண்ட் வாங்கிருக்காங்க அப்படினா அர்த்தம் சோ இத எப்படி fraction எழுதுறானா 1 out of 100 இத எப்படி percentageல எழுதுறானா 1% இப்போ பேஜ் நம்பர் 30 ல இருக்கிற ட்ரை திஸ் பாருங்க கன்வர்ட் தி ஃபிராக்ஷன் ஆஸ் परसेंटेज ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபிராக்ஷன்ல இருக்குத எப்படி परसेंटेजா கன்வர்ட் பண்ணனும் அப்படிን பாருங்க परसेंटेजா கன்வர்ட் பண்றதுக்கு அப்படினா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து 100 ஆல மல்டிப்ளை பண்ணாலே போதும் இப்போ 1/20 இன்டு 100 னு பண்ணிட்டீங்கனாலே அது வந்து परसेंटेजக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சோ 00 கேன்சல் பண்ணிட்டு 210 ரெண்டையுமே வந்து 2 டேபிள்ல போட்டோம்னா 1 சார் இது 5 சார் சோ தட் இஸ் ஈக்குவல் டு 5% That's all. இப்ப 13/25 நம்ம परसेंटेजா கன்வர்ட் பண்ணனும்னு வெச்சுக்கோங்களே நம்ம என்ன பண்ணுவோம் டினாமினேட்டர் வந்து 100 வர மாதிரி கன்வர்ட் பண்ணோம்னா அது வந்து परसेंटेज மேல இருக்க நம்பர் परसेंटेज கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் இப்ப அது ஒரு மெத்தட் தானா இப்ப இத 4 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டினாமினேட்டர் 100 கிடைக்கும் இல்லையா அப்ப மேலையும் 4 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 13 4s are 12 1 4 1s are 4 5 சோ 52/25 4s are 100 சோ இப்போ இது வந்து 52% அப்படி நம்ம போடுவோம் இல்லையா இது ஒரு மெத்தட் பட் டினாமினேட்டர்ல நம்மளால 100 ஆ கன்வர்ட் பண்ண முடியாம வேற ஏதாவது ஒரு சில நம்பர்ஸ்லாம் வர மாதிரி இருந்தனா அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஈஸி மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வந்து நீங்க 100 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கனாலே உங்களுக்கு எவ்வளவு परसेंटेज அப்படிங்கறது கிடைச்சிரும் இப்போ பாருங்க 13/25 into 100 ஆல போடுங்களே 2500 ரெண்டையுமே 25 டேபிள்ல போட்டோம்னா 1 சார் இது 4 சார் சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 13 4 சார் 52 that is 52% அவ்ளோதான் இது another method so denominatorல நமக்கு big numbersலாம் வந்தது அப்படினா அந்த மாதிரி டைம்லலாம் நமக்கு இந்த மெத்தட் தான் யூஸ்புல்லா இருக்கும் so percentage-ஆ கன்வர்ட் பண்ணனும்னா just அந்த fraction-அ 100 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த percentage-ஓட ஆன்சர் கிடைச்சிரும் இப்போ 45/50-ங்கற fraction-அ வந்து நம்ம percentage-ஆ கன்வர்ட் பண்ண போறோம் so 45/50-ய परसेंटेजா கன்வர்ட் பண்ண போறோம் அப்படினாலே into 100 பண்ணிடுங்க சோ 00 கேன்சல் பண்ணிட்டோம்னா இது ரெண்டுமே 5 டேபிள்ல போகும்ல 5 1s are 5 5 2s are 10 சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 45 into 2 is 90 சோ 90% தட்ஸ் ஆல் இப்போ 18/5 வந்து நம்ம परसेंटेजா கன்வர்ட் பண்ணோம்னா into 100 பண்ணிரலாம் இப்போ 500 ரெண்டுமே வந்து 5 டேபிள்ல போகும் சோ 5 1s are 5 இப்போ இது வந்து 5 2s are 10 அப்புறம் இந்த 0 சேர்த்தோம்னா 20 ஆகுது இப்போ வந்து டினாமினேட்டர்ல 1 வந்துச்சுனா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சாச்சுன்னு அர்த்தம் இப்போ நியூமரேட்டர்ல இருக்க நம்பர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும் இப்போ லாஸ்டா எண்டிங்ல 0 வந்தா அந்த 0 போட்டுக்கலாம் 2 8s are 16 கேரி ஓவர் 1 2 1s are 2 plus 1 is 3 சோ 360% இப்போ 27/10 நம்ம परसेंटेजல எழுதணும் இல்லையா சோ 27/10 into 100 சோ 00 கேன்சல் பண்ணிடலாம் டினாமினேட்டர்ல 1 வந்துச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண நியூமரேட்டர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும் 27 into 10 is 270% ஒரு ஃபிராக்ஷனை நம்ம 100 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம் அப்படினாலே அதை வந்து परसेंटेजா நம்ம கன்வர்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம் சோ परसेंटेज சிம்பல் கண்டிப்பா போடணும் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 270% வந்திருக்கு இல்லையா परसेंटेज அப்படினா என்ன அவுட் ஆஃப் 100 100 க்கு எப்படி 270 வரும் அப்படி நம்ம பார்த்தோம்னா இது வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சோ இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படினாலே நமக்கு 100 விட அபோவா தான் வரும் ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ்னா மட்டும் தான் 100 க்கு கம்மியா வரும் இப்போ இந்த சம்லயுமே பாத்தீங்கன்னா 18/5 டினாமினேட்டர்ல வந்து ஸ்மாலர் நம்பர் இருக்கு இல்லையா சோ டினாமினேட்டர்ல ஸ்மாலர் நம்பர் வந்தாலே அது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் வந்தாலே உங்களுக்கு வந்து 100 விட அபோவா தான் வரும் परसेंटेज அதே போல தான் இங்கேயும் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சோ 100 விட அதிகமா கிடைச்சிருக்கு 270 परसेंटेज கிடைச்சிருக்கு இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா 72/90 72/90 into 100 பண்ணும்போது 00 கேன்சல் பண்ணிரலாம் இப்போ 9 and 72 ரெண்டுமே 9 டேபிள்ல போகும் 1 சார் இது வந்து 8 சார் சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ டினாமினேட்டர்ல 1 வந்துச்சுனா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சாச்சுன்னு அர்த்தம் 8 10 சார் 80 சோ 80% இப்போ பேஜ் நம்பர் 30 லயே இருக்கிற இன்னொரு ட்ரை திஸ் பாருங்க கன்வர்ட் தி ஃபாலோயிங் परसेंटेज ஆஸ் ஃபிராக்ஷன் இப்போ परसेंटेजல இருக்குறத ஃபிராக்ஷன்ல நம்ம கன்வர்ட் பண்ணப் போறோம் சோ परसेंटेजல இருக்குறத எப்படி ஃபிராக்ஷன்ல கன்வர்ட் பண்ணனும் அப்படினா இப்போ 50%னா என்ன 50/100 தானே அர்த்தம்
அவ்வளவுதான், இதுவே ஃபிராக்ஷன்ல தான் இருக்கு. சோ परसेंटेजல இருக்குறத ஃபிராக்ஷன்ல எழுதுறதுனா பை 100 போட போறோம் அப்படி அர்த்தம். அவ்வளவுதான். சோ 00 கேன்சல் பண்ணிடுங்க. ரெண்டுமே 5 டேபிள்ல சிம்பிளிஃபை பண்ணிரலாம் இல்லையா? 5 டேபிள்ல 5 ஒன்ஸ் ஆர் 10 எப்ப வரும்? 5 டேபிள்னா 5 டூஸ் ஆர் 10. சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. இதுதான் இதோட ஃபிராக்ஷன். இப்போ அடுத்து பாருங்க, 75% எப்படி வந்து ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணனும்னா 75/100 போட்டுக்கோங்க. परसेंटेजல இருந்து ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணா பை 100 போட போறோம். அவ்வளவுதான். இப்ப 75 100 ரெண்டுமே வந்து 25 டேபிள்ல போகும். 25 3s ஆர் 75, 25 4s ஆர் 100. சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3/4. இதுக்கு அப்புறம் வேற எந்த டேபிள்ஸ்லயும் காமனா சிம்பிளிஃபை பண்ண முடியலனா அவ்வளவுதான். இதுதான் வந்து ரெக்வயர்ட் ஆன்சர். திஸ் இஸ் தி ஃபிராக்ஷன். இப்ப அடுத்த சம் பாருங்க, 250% அப்படினா 250/100 னு அர்த்தம். சோ இப்ப 00 கேன்சல் பண்ணிரலாம். ரெண்டுமே 5 டேபிள்ல சிம்பிளிஃபை பண்ண முடியும் இல்லையா? 5 2s ஆர் 10, 5 5s ஆர் 25. சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 5/2. தட்ஸ் ஆல். இப்போ இது பாத்தீங்கன்னா 100 க்கு மேல இருக்கு இல்லையா இந்த परसेंटेज, அப்படினா அதோட ஃபிராக்ஷன் வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கும். டினாமினேட்டர்ல ஸ்மாலர் நம்பரா இருக்கும் அப்படி அர்த்தம். சோ இப்போ பாத்தீங்கன்னா 31/5% னு கொடுத்திருக்காங்க. ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்து அதை வந்து ஃபிராக்ஷனா நம்ம கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம பை 100 போட முடியும். சோ 35 ஆர் 150, 150 பிளஸ் 1 இஸ் 151 பை இந்த டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கோங்க. சோ இப்போ பை 100 போடணும் அப்படினா இங்க கீழே வந்து டினாமினேட்டர்ல 100 போட்டுக்கலாம். அவ்வளவுதான். சோ இப்போ வந்து ஏதாவது காமனா நம்ம சேம் டேபிள்ஸ்ல சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. சோ 151/500. சோ திஸ் இஸ் தி ஃபிராக்ஷன் ஃபார்ம். இப்போ இது வந்து 7/20% னு இருக்கு இல்லையா? இப்போ இதை எப்படி வந்து ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல எழுதுறது அப்படினா 7/20 இந்த டினாமினேட்டர்ல தான் நம்ம 100 எழுதிக்கணும். சோ தட் அப்பதான் நம்ம 100 ஆல டிவைட் பண்றோம் அப்படி அர்த்தம். சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 7/ லாஸ்ட் எண்டிங்ல ஜீரோஸ் வருதுனா எத்தனை ஜீரோஸ் இருந்தாலும் அத்தனை ஜீரோஸ் எழுதிட்டு 2 ஒன்ஸ் ஆர் 2 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். சோ திஸ் இஸ் தி ஃபிராக்ஷன் ஃபார்ம். இப்போ இது வேற எந்த காமன் டேபிள்ஸ்லயும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது இல்லையா? 7 இது 7 டேபிள்ல போகாது. சோ இவ்வளவுதான். இதுதான் வந்து ஃபிராக்ஷன் ஃபார்ம். இப்போ 90% எப்படி வந்து ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல எழுதுறது அப்படினா 90/100. சோ 00 கேன்சல் பண்ணிரலாம். சோ தி ஃபிராக்ஷன் இஸ் வேற ஏதாவது காமன் டேபிள்ஸ்ல நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. சோ 9/10 இஸ் தி ஃபிராக்ஷன் ஃபார்ம். இப்போ பேஜ் நம்பர் 33ல இருக்கிற ட்ரை தீஸ் பாருங்க. கன்வெர்ட் தீஸ் டெசிமல்ஸ் டு பர்சன்டேஜ். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபிராக்ஷன் டு பர்சன்டேஜ், பர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன் பார்த்தோம். இப்போ அடுத்து ரெண்டு வந்து நம்ம டெசிமல் டு பர்சன்டேஜ், பர்சன்டேஜ் டு டெசிமல் பார்க்க போறோம். இதுவும் வந்து கிட்டத்தட்ட சேம் தான். நம்ம பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ண போறோம்னா 100 மல்டிப்ளை பண்ணும். பர்சன்டேஜ்ல இருக்கிறத நம்ம டெசிமலா கன்வெர்ட் பண்றதுக்கு 100 டிவைட் பண்ண போறோம். ஸோ இவ்வளவுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ அதை தான் இப்போ ஃபாலோ பண்ண போறோம். இப்ப நம்ம வந்து பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ண போறோம். அப்போ நம்ம 100 மல்டிப்ளை பண்ணோம். சோ 0.25 × 100. சோ 100 மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? இது வந்து போன டேர்ம்ல போன சாப்டர்லயே கத்துக்கிட்டோம். மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு ஜீரோ இருக்கு அப்படின்னா ரெண்டு டெசிமல் நம்பர் நமக்கு ஃப்ரண்ட்ல மூவ் ஆகும் இல்லையா? அந்த டெசிமல் பாயிண்ட் இது ஃப்ரண்ட்ல வந்துருச்சு அப்படின்னா அந்த டெசிமல் பாயிண்ட் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். சோ 25%. தட்ஸ் ஆல். இப்போ 0.07 வந்து நம்ம பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ண போறோம். சோ 0.07 × 100 பண்ணணும். சோ எண்டிங்ல ஜீரோ வருது அப்படின்னா நம்மளோட டெசிமல் பாயிண்ட் வந்து ரெண்டு நம்பர், ரெண்டு ஜீரோ இருக்குன்னா ரெண்டு நம்பர் ஃப்ரண்ட்டுக்கு மூவ் ஆகணும் இல்லையா? சோ இங்க இருக்கிற டெசிமல் பாயிண்ட் 1, 2 இங்க வரப்போகுது. இப்போ டெசிமல் பாயிண்ட் ஃப்ரண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா நம்ம வந்து அந்த டெசிமல் பாயிண்டை விட்டுறலாம். டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் ஆயிடும். அதுக்கு பிஃபோரா ஜீரோஸ் இருந்தா அந்த ஜீரோஸ்க்கும் வேல்யூ கிடையாது. ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அதுக்கு பிஃபோரா ஜீரோஸ் இருந்தா அதுக்கு வேல்யூ கிடையாதுங்கிறதுனால அதையும் நம்ம விட்டுருவோம். ஓகே. சோ 7% பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணியாச்சு. நம்ம 100 மல்டிப்ளை பண்ணிருக்கோம், அதை பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ 0.8 நம்ம பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ண போறோம். சோ 0.8 × 100. சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ ரெண்டு ஜீரோ இருக்கு. சோ நம்ம ரெண்டு டெசிமல் நம்பர் ஃப்ரண்ட்டுக்கு மூவ் பண்ணோம். ஆனா நமக்கு ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம். இப்போ இங்க இருக்கிற டெசிமல் பாயிண்ட் 1, 2 டெசிமல் நம்பர் 2 டெசிமல் நம்பர் ஃப்ரண்ட்டுக்கு மூவ் ஆகணும். சோ நம்மளோட டெசிமல் பாயிண்ட் வந்து 80 அடுத்து வரணும். சோ 80 அடுத்து டெசிமல் பாயிண்ட் வருது அப்படின்னா அந்த டெசிமல் பாயிண்ட விட்டுறலாம்.
அதே போல இந்த பிஃபோர்ல இருக்க ஜீரோவையும் விட்டுறலாம் ஜீரோக்கு வேல்யூ கிடையாது இப்போ 80% இப்போ அடுத்த சம் பாருங்க 0.375 சோ 0.375 into 100 பண்ண போறோம் சோ மல்டிப்ளிகேஷன்ல 100 வந்திருக்கு ரெண்டு ஜீரோ இருக்குிறதுனால ரெண்டு டெசிமல் நம்பர் நம்ம ஃப்ரண்ட்க்கு மூவ் பண்ண போறோம் சோ இங்க இருக்குற டெசிமல் பாயிண்ட் 1 2 இங்க வர போகுது சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 337.5 டெசிமல் பாயிண்ட் வந்து 7 க்கு 5 க்கு நடுவுல இருக்குது சோ வச்சாச்சு இதுக்கு பிஃபோரா இருக்க ஜீரோவையும் விட்டுறலாம் ஏனா அது நம்பருக்கு பிஃபோரா வந்தா அதுக்கு வேல்யூ கிடையாதுங்கறதனால விட்டுறலாம் சோ 37.5% ஓகே அடுத்த சம் பாருங்க 3.75 परसेंटेज ஆ கன்வர்ட் பண்ண போறோம் 3.75 into 100 சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்ப மல்டிப்ளிகேஷன்ல 100 வந்திருக்கு சோ ரெண்டு ஜீரோ இருக்கு ரெண்டு டெசிமல் நம்பர் நம்ம ஃப்ரண்ட்ல ஜம்ப் பண்ண போறோம் இங்க இருக்குற டெசிமல் பாயிண்ட் 1 2 சோ ஃப்ரண்ட்க்கு வந்திருச்சு அப்ப என்ன பண்ணலாம்னா டெசிமல் பாயிண்ட நம்ம ரிமூவ் பண்ணிரலாம் சோ 375% தட்ஸ் ஆல் இப்போ பேஜ் நம்பர் 34ல இருக்கிற ட்ரை தீஸ் பாருங்க ரைட் தீஸ் परसेंटेज ஆஸ் டெசிமல்ஸ் இப்போ परसेंटेजல இருக்குது நம்ம டெசிமலா கன்வர்ட் பண்ணும்போது 100 ஆல டிவைட் பண்ணனும் அவ்வளவுதான் சோ 3% னு இருக்கு அப்படினா 3/100 னு தான் அர்த்தம் இல்லையா சோ 100 ஆல டிவைட் பண்ணனும் அவ்வளவுதான் சோ இப்போ 100 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு டெசிமலா நம்ம கன்வர்ட் பண்ண போறோம் இல்லையா சோ டெசிமலா கன்வர்ட் பண்றதுக்கு டெசிமல் பாயிண்ட் வந்து பேக்ல மூவ் பண்ணனும் டிவைட் பண்றோம் 100 ஆல டிவைட் பண்ணனும்னா ரெண்டு ஜீரோ இருக்குனா ரெண்டு டெசிமல் நம்பர் நம்ம பேக்ல மூவ் பண்ணனும் அப்படி அர்த்தம் சோ இங்க இருக்குற டெசிமல் பாயிண்ட் ரெண்டு நம்பர் பேக்ல மூவ் பண்ணனும் சோ இங்க நமக்கு ஒரு டெசிமல் நம்பர் ஒரு நம்பர் தான் இருக்குங்கறனால ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் சோ இங்க இருக்குற டெசிமல் பாயிண்ட் வந்து 1 2 சோ இங்க வர போது ஸ்டார்டிங்லயே நமக்கு ஜீரோ டெசிமல் பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகுதுங்கறனால இங்க ஒரு ஜீரோ சேர்த்துக்கறோம் so this is the decimal part in the fraction kuriya decimal vandu 0.03 ipo 25% n irukku idha vandu nama decimal ah convert pannom laya so 25/100 n artham so this is equal to ipo namakku division la rendu zero unda rendu decimal number back la move pannom nu artham so inge irukra decimal point 1 2 inge move aagapodu so inge irukku starting la namakku decimal point irukradanal chuma or just or zero potaach இப்போ அடுத்த சம் பாருங்க 80% சோ இப்போ இத வந்து 80/100 எழுதலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த 00 இப்படி கேன்சல் பண்ணிடலாம் சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம டெசிமல் எழுதணும் இல்லையா சோ இப்போ இத வந்து ஒரு ஜீரோ இருக்கு டிவிஷன்ல ஒரு ஜீரோ இருக்கு அப்படினா இங்க இருக்குற டெசிமல் பாயிண்ட் வந்து ஒரு நம்பர் பேக்ல மூவ் பண்ணா போதும் சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.8 இங்க ஜீரோ சேர்த்துக்கலாம் இல்ல நம்ம வந்து இந்த மெத்தட் தான் எனக்கு ஈஸியா இருக்கு அப்படினா இப்போ 80/100 னு இருக்கு அப்படினா ரெண்டு ஜீரோ இருக்கு நான் ரெண்டு டெசிமல் பாயிண்ட் பேக்ல மூவ் பண்றேன்னு சொன்னீங்கனாலும் ஜீரோ கேன்சல் பண்ணாம மூவ் பண்ணாலும் நமக்கு அதே தான் ஆன்சர் வரும் இப்போ அதே போல பாத்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ இருக்குனா ரெண்டு டெசிமல் நம்பர் நம்ம பேக்ல மூவ் பண்ணுவோம்ல சோ இங்க இருக்குற டெசிமல் பாயிண்ட் வந்து 1 2 ரெண்டு நம்பர் பேக்ல மூவ் ஆகும் சோ 0.80 னு இருக்கும் ஸ்டார்டிங்லயே நமக்கு வந்து டெசிமல் பாயிண்ட் இருக்கனால ஒரு ஜீரோ சேர்த்துக்குவோம் அதே போலயே பாத்தீங்கன்னா இங்கேயும் டெசிமல் பாயிண்ட்ல லாஸ்டா ஜீரோஸ் இருந்தா நம்ம இத போடணும்னு அவசியம் இல்ல சோ 0.8 தான் அதே ஆன்சர் தான் இங்கேயும் கிடைக்கும் சோ எந்த மெத்தட்னாலும் நீங்க செஞ்சுக்கலாம் இப்போ அடுத்த சம் பாருங்க 67% அப்ப இது வந்து 67/100 திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ ரெண்டு ஜீரோஸ் இருக்கு சோ டெசிமல் பாயிண்ட் வந்து பேக்ல மூவ் பண்ணனும் டிவிஷன்ல இருக்கதனால பேக்ல மூவ் பண்ணனும் மல்டிப்ளைனா ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணனும் டெசிமல் பாயிண்ட் இப்போ இந்த டிவிஷன்ல 100 இருக்கு ரெண்டு ஜீரோ இருக்குதுனா ரெண்டு டெசிமல் நம்பர் பேக்ல மூவ் பண்ணனும் சோ இங்க இருக்குற டெசிமல் பாயிண்ட் 1 2 இங்க மூவ் ஆகும் சோ 0.67 0.67 இப்போ அடுத்த சம் பாத்தீங்கன்னா 17.5% சோ 17.5/100 சோ டிவிஷன்ல 100 இருக்கு ரெண்டு ஜீரோஸ் இருக்கு அப்படினா ரெண்டு டெசிமல் நம்பர் பேக்ல மூவ் பண்ணனும் சோ இங்க இருக்குற டெசிமல் பாயிண்ட் 1 2 ரெண்டு நம்பர் பேக்ல மூவ் ஆனா இங்க வரும் so this is equal to 0.175 starting லே decimal point இருந்தா நம்ம ஜீரோ சேர்த்துக்கலாம் okay அடுத்த சம் பாத்தீங்கன்னா 135% so 135/100 இப்ப டிவிஷன்ல நமக்கு ரெண்டு ஜீரோஸ் இருக்கு 100 இருக்கு அப்படினா நம்ம ரெண்டு decimal number back ல மூவ் பண்ணனும் so இங்க இருக்குற decimal point 1 2 ரெண்டு நம்பர் back ல மூவ் ஆனா 1 க்கும் 3 க்கும் நடுவுல நமக்கு decimal point வரும் so 1.35 that's all இப்போ 0.5% னு கொடுத்திருக்காங்க சோ 0.5/100 னு அர்த்தம் இப்போ டிவிஷன்ல 100 ரெண்டு ஜீரோஸ் இருக்கிற மாதிரி வந்திருக்கு இல்லையா சோ நம்ம ரெண்டு டெசிமல் நம்பர் பேக்ல மூவ் பண்ணனும் இங்க வந்து ஜீரோ ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கு சோ நம்ம இன்னொரு ஜீரோ சேர்த்துக்கலாம்
இப்ப நமக்கு ரெண்டு டெசிமல் நம்பர்ஸ் கிடைச்சாச்சு சோ இங்க இருக்குற டெசிமல் பாயிண்ட் 1 2 இங்க போகுது சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டெசிமல் பாயிண்ட் இங்க வருது இல்லையா 0.005 ஸ்டார்டிங்ல நமக்கு டெசிமல் பாயிண்ட் இருக்கறனால 0 போட்டாச்சு தட்ஸ் ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்